பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செர்பாபேலுக்கு முன்பாக. ஆமென். தட் இஸ் ஒன்லி வேர்ட் காட் செட். உனக்கு முன்பாக அந்த செர்பாபேல் என்கிற இடத்துல உங்களுடைய பெயரை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது இன்றைக்கு தேவ ஆவியானவர் கொடுக்க விரும்புகிற வார்த்தை, இந்த மாதம் உனக்கு முன்பாக, தட் இஸ் ஒன்லி வேர்ட், உனக்கு முன்பாக. அதை நான் தியானித்துக் கொண்ட பொழுது மூன்று நிலைகளிலே இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் என காண்பித்தார். ஒன்று, உனக்கு முன்பாக, அதாவது உனக்காக கர்த்தர் செய்ய போகிற காரியம். இரண்டாவதாக, தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற காரியம். மூன்றாவதாக, ஜனங்களுக்கு முன்பாக உன்னிலே கர்த்தர் செய்ய போகிற சில காரியம். இந்த மூன்று நிலைகளில தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம் யாத்ராந்த புஸ்தகத்தினுடைய 33 14 முதலாவது எடுத்துக்கொள்வோமாக. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஒரு ஆமே சொல்லுவோமா? நல்லா கவனிக்க வேண்டும். இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவங்களை நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க. வார்த்தைகளை பிடிங்க. உங்க வாழ்க்கையில கவனிக்க வேண்டும், வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்க. Word alone can do something in your life. உன் ஜபமானாலும் சரி, வார்த்தைகளை நீ விசுவாசித்து அந்த வார்த்தைகளை நம்பி அந்த வார்த்தைகளை சார்ந்து நீ ஜபிக்கும் போதுதான் அந்த ஜபங்களுக்கு எண்ணத்தை பெற்றுக்கொள்ள முடியும், பதிலை கேட்டுக்கொள்ள முடியும். இங்கே மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதுக்கு முன்பதாக அந்த அவன் என் ஆண்டவர் நோக்கி சொல்லுகிற என்ன சொல்லுகிறான் ஆண்டவரே, 13 கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிகிறதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததற்கும், உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் போதும். இந்த மூணு காரியத்தை அவன் கேட்கிறான். 16 எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? அடுத்தது, இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று நல்லா கவனிக்க வேண்டும். இப்போது மோசேக்குள்ளே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவனுடைய எதிர்பார்ப்பை அவன் ஆண்டவர் சமூகத்தில் அவன் சொல்லுகிறான். ஒருவேளை இந்த மோசேனுடைய எதிர்பார்ப்பு இந்த மாதம் உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குமானால் அதற்குரிய சிம்பிளான பதிலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். மோசேன் எதிர்பார்ப்பு என்ன? 13 சொல்லுகிறது, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால். ஆமென். அப்ப முதலாவது அவனுடைய வாஞ்சை என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய கண்களில் எனக்கு என்ன கிடைக்கணும்? கிருபை கொடுக்கணும். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால் எதையுமே சாதித்துக் கொள்ள முடியாது. We need his grace. இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவரே, நான் நேற்று தினத்தை கடந்த வாரத்தில் ஒரு செய்தி கேட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல ஒரு வார்த்தை சொன்னார், இன்னைக்கு அநேகர் கிருபை வேண்டுமே, கிருபை போதுமே, கிருபை கிருபை என்ன, கிருபானா என்ன என்றால், சிம்பிள், கிருபை என்றாலே இயேசுதான். ஆமே. கிருபை என்றாலே சிம்பிள், அவ்வளவுதான். நிறைய பேருக்கு கிருபை என்றால் தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு. தகுதியே இல்லாத உனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு மகா பெரிய ஈவு பெயரு இயேசு. இயேசுடைய மறுபெயர் தான் என்ன சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்துவனுடைய இன்னொரு பெயர் தான் கிருபையை தவிர, கிருபை என்றால் வேற ஏதோ ஒன்று நினைக்காதீர்கள். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பு ஆவியான மூன்று விதமான டைமென்ஷன்ல திரியேக தேவனுடைய செயல்பாடுகளை பார்க்க முடியும். பிதாவாகிய தேவன் அவர் தம்முடைய அன்பை காண்பிக்கிறார். குமாரனாகிய இயேசு அவர் கிருபையா இருந்து கிருபையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த அன்பையும் கிருபையையும் இணைத்து நம்ம ஒரு ஐக்கியத்துக்கள் என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். அப்ப கிருபை வேண்டும் என்றால் வேற ஒண்ணு இல்லை, இயேசு வேண்டும். ஆமே. அப்ப இவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான், உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தது. அந்த அர்த்தம் என்னென்றால், அவன் நன்றாக அறிந்திருந்தான்,
மோசே எவ்வளவு பெரிய தலைவனா இருக்கட்டும், அவன் மேல் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிற உண்மைதான், அவன் மேல் தேவ கிருபை இருக்கிறது உண்மைதான். இன்னொரு உலக ஆவிக்குரிய நிலையில பார்த்தால் அவன் தேவனால் விசேஷமான நிலையில அவன் அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன். உலக பிரகாரமா பார்த்தால் அவன் எகிப்தனுடைய சகல சாஸ்திரங்களிலும் அவன் கற்று தேறினவனான, அவன் சிறந்த யுத்த வீரன், அவன் சிறந்த யுத்தத்தில் எகிப்து எல்லா கலைகளிலும் கற்று தேறினவன். உலக பிரகாரத்திலும் அவன் எல்லா நிலையிலும் குவாலிஃபைட் பர்சன், ஆவிக்குரிய நிலையிலும் எல்லா நிலையிலும் அவன் குவாலிஃபைட், ரெண்டு நிலையிலும் குவாலிஃபைட் பர்சனா இருந்தாலும் அவன் வாழ்க்கையில எதை ஒன்றை அவன் சாதிக்க வேண்டுமானாலும் அவனுக்கு கிருபை ஒன்று தேவை. ஒரு ஆமென் சொல்லுமே. அந்த கிருபையை தான் மையத்தில் கொண்டு வருகிறான். இந்த பக்கத்தில் 1000 பாசிட்டிவான காரியம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்திலும் 1000 பாசிட்டிவான காயம் இருந்தாலும் அவன் வாழ்க்கை நன்றாக தெரியும். என் வாழ்க்கையில் எத்தனை பாசிட்டிவா இருந்தாலும் அந்த பாசிட்டிவ் எல்லாவற்றையும் தேவன் எனக்கு வாய்க்க செய்ய வேண்டும் என்றால் எனக்கு என்ன வேண்டும்? கிருபை வேண்டும். அப்ப அவன் முதலாவது சொல்லுறான், உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை வேணும். இரண்டாவதாக, உம்மை இந்த மாதம் நான் என்ன செய்வேன், நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களே. மூன்றாவது சொல்லுகிறான், உம்முடைய வழியை நான் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். நான்காவது சொல்லுகிறான் 17 வசனத்துல, நாங்கள் கிருபை பெற்ற ஜனங்கள் என்று எதனாலே அறிவோம், நானும் உம்முடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள். அவனோட ஆசைலாம் பாருங்க, தயவு கொஞ்சம் என்ன பாருங்க, அவனோட வாஞ்சை எல்லாம் முதலாவதாக அவன் கிருபை பெற்றவன் என்பதை உலகம் அறியணும், ரெண்டாவதாக அவன் தேவனை அறிந்து கொள்கிற அறிகிற அறிவு அவனுக்கு வேண்டும், மூன்றாவதாக அவனுக்கு 1000 நல்ல வழிகள் உலகத்தில் இருந்தாலும் அவன் கடந்து செல்ல விரும்புகிறது தேவனுடைய வழியிலே அவன் கடந்து செல்ல விரும்புகிறான். ஆக உம்முடைய வழியை எனக்கு அறிந்து கொள்ள வேண்டும். நான்காவது அவன் சொல்லுகிறான், இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் என்னை விசேஷமானவனாய் பார்க்க வேண்டும். ஒரு ஆமே சொல்லுங்களே. அப்ப அவனுடைய வாஞ்சை யோசித்து பாருங்க, அவனுடைய வாஞ்சை எல்லாம் இதுதான். இந்த 4-5 மாதத்துல என் அன்பு தெய்வ பிள்ளையே, மோசையின் வாஞ்சை உன்னுடைய வாஞ்சா இருக்கட்டும், மோசனுடைய வாஞ்சை என்னுடைய வாஞ்சா இருக்கட்டும், மோசனுடைய வாஞ்சை இந்த திருச்சபையின் வாஞ்சா இருக்கட்டும், நம்முடைய வாஞ்சை எல்லாம் என்ன, நாம் கிருபை பெற்ற ஜனங்கள் என்பதை உலகம் அறிய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல பவுல் சொல்லுகிறான், உம்மை அறிகிற அறிவை அடையவும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் காணவும். அப்ப அவனுடைய வாழ்க்கையிலே பவுலுடைய வாழ்க்கையில் இருந்த வாஞ்சை என்ன, என் தேவனை அறிய வேண்டும், ஆண்டவருடைய அன்பு அறிய வேண்டும், அவருடைய கிருபையை அறிய வேண்டும், அவருடைய அற்புதங்களை அறிய வேண்டும், அவருடைய மகத்துவத்தை அறிய வேண்டும், அவருடைய மகிமையை அறிய வேண்டும், அவருடைய மாட்சியமை அறிய வேண்டும், அவருடைய வல்லமையை அறிய வேண்டும், அவருடைய பலத்தை அறிய வேண்டும், அவருடைய அற்புதங்களை அறிய வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவை ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்திலே அவன் அறிந்து பெற்றுக் கொள்வான் என்றால் அவனை போல உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாருமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தேவன் அவ்வளோ பெரிய தேவன். அப்ப அவனுடைய வாஞ்சை எல்லாம் இதுதான், உம்மை அறிய வேண்டும். மாத்திரமல்ல அவனுக்கு காரியம், ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய வழி வேணும். அவனுக்கு 1000 வழி தெரியும். எகிப்திலிருந்து கானான் தேசத்து போகிறதுக்கு எத்தனையோ குறுக்கு வழிகள், எத்தனையோ பாதைகள் இருந்தாலும் அவனுக்கு தெரிந்த வழிகள் 1000 வழியா இருந்தாலும் அவன் அறிந்ததெல்லாம் இந்த நாட்களிலே உம்முடைய வழியை நான் என்ன செய்ய வேண்டும், அறிய வேண்டும். கடைசியா சொல்லுகிறான், இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு கண்களுக்கு முன்பதாய் நான் யாரா இருக்க வேண்டும் சொல்லுங்களே. விசேஷவனா இத்தனை வாஞ்சை சொல்றான், இத்தனை ஆசை அவனுக்கு இருக்குது. எத்தனை பேருக்கு இத்தனை ஆசை இருக்குதுன்னு தெரியல, ஆனா இந்த மாதம் இதை இத்தனை ஆசையும் இருக்கலாம், இதுக்கு அதிகமான ஆசையும் இருக்கலாம், ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரே பதிலை கர்த்தர் கொடுக்கிறார். உன்னை விசேஷித்தவனாய் உலகத்துல பூமியில விளங்க பண்ணும்படிக்கு, நீ கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் என்பதை உலகம் காணும்படிக்கு, தேவனை அறிகிற அறிவை அடைகிறவர்களாய் நீங்கள் மாறும்படிக்கு, தேவன் தம்முடைய வழிகளை உங்களுக்கு போதிக்கும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், என் சமூகம் உனக்கு முன்பாய் கடந்து செல்லும்.
ஆமென் சொல்லுமே. என் சமூகம் உங்க முன்பாக கடந்து செல்லும். இந்த புதிய மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம் எல்லாருக்கும் கொடுக்கிற வார்த்தை அதுதான், உனக்கு முன்பாக என்று சொல்லி. அன்றைக்கு செருபாபேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதம் நமக்கு மிகுந்த விசேஷித்த மாதமாய் மாறப்போகிறது. உங்க வாழ்க்கையில நீங்க நினையாத புதிய பாதைகளை உங்கள் கண்கள் காண போகிறது. உங்கள் வாழ்க்கையில இதுவரையில கண்தரை அறியாத நிலைகளிலே நீங்கள் தேவனை அறிய போகிறீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் விசேஷமான ஜனம் என்பதை சகல ஜாதிகளும் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் செய்ய போகிற முதலாவது காரியம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். சமையல் 7:15 உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுல். ஒரு ஆமே சொல்லுங்களேன். இந்த வார்த்தை தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக ஒருவனை தள்ளிவிட்டேன், உன்னை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்த, அந்த அபிஷேகத்தை காட்டிலும் விசேஷமான ஒரு அபிஷேகத்தை உண்மையில் வைக்க, அந்த சிங்காசனத்தை உனக்கு கொடுத்த, அவனுக்கு உண்டான மேன்மையை காட்டிலும் அதிக மேன்மையையும் கனத்தையும் உனக்கு கொடுக்கிறதுக்கு உனக்கு முன்பாக ஒரு சவுல் நின்று கொண்டிருந்தான். அந்த சவுலை உனக்கு முன்பாக என்ன செய்தேன், நான் தள்ளிவிட்ட. நல்லா கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தை. நான் நேற்று ராத்திரி வேலையில இது யோசித்துக் கொள்ளும் போது அப்படி ஒரு சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கை. தாவீது பாருங்க, ஈசாயின் வீட்டிலே அவன் இருந்தபோது தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல் இருந்தது. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவனாய், ராஜரீகத்தினுடைய அபிஷேகத்தை உடையவனாய் அவன் இருந்தாலும் அவன் ராஜாவாய் மாற முடியாதபடிக்கு, அந்த அபிஷேகத்தின் வல்லமை அவனில் வெளிப்பட முடியாதபடிக்கு, அல்லது அந்த ராஜரீகத்தினுடைய அந்த ஸ்தானத்திற்குள் அவன் வர முடியாதபடிக்கு, அல்லது தேவன் அவனுக்கென்று ஆயத்தப்படுத்தின அந்த சிங்காசனத்திலே அவன் அமர முடியாதபடிக்கு, யாரோ ஒரு சவுல் என்பவன் இந்த தாவீதுக்கும் அவன் அபிஷேகத்துக்கும் நடுவில் நின்று கொண்டிருக்கிறான். அவன் எங்கே போனாலும் இந்த தாவீதை சவுல் விரட்டி கொண்டே வருகிறான். காரணம் என்ன? இந்த சவுலுக்கு தெரிந்து விட்டது, இந்த தாவீது தான் ராஜரீக அபிஷேகத்தை பெற்றவன், இவன் தான் இந்த உன்னதமான ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்பதை அறிந்த மாத்திரத்திலே இந்த சவுல் தாவீதை அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை அவன் பின்தொடர்ந்து கொண்டே வருகிறார். நாட்கள் கடந்து சென்றது. நாள் ஒன்று வந்தபோது இந்த தாவீது மேல் அபிஷேகம் இருந்து அந்த அபிஷேகம் அவன் வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கர்த்தர் அபிஷேகித்தாரோ அந்த நோக்கம் அவன் தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாதபடிக்கு தடையா இருந்த அந்த சவுலை அவர் தள்ளிவிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களே. சவுலை அவர் தள்ளிவிட்டார். இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற அந்த வார்த்தை அதுதான், உன்னை அபிஷேகித்த போது, உன்னை தேவன் அழைத்த போது, உன்னை தேவன் ரட்சித்த போது, உன்னோடு கூட அவர் உடன்படிக்கை செய்த போது, அவர் உன்னை தம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பின போது, உன்னை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், உன்னை குறித்த பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உனக்காக ஒரு ராஜரிகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், உனக்குரிய ஒரு மேன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார், உனக்காக ஒரு விசேஷத்தை கர்த்தர் வைத்துதான் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அன்றைக்கு ஈசாயினுடைய வீட்டிலே எப்படி ஒரு சாமுவேலை அனுப்பி தாவீதை அபிஷேகித்தாரோ அதே போல உன்னையும் என்னையும் அவர் அழைத்து பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அனுப்பி அந்த விசேஷத்துக்குரியவனாய் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணினார். ஆமென். நம்முடைய மேல் இருக்கிற அபிஷேகம் விசேஷித்த அபிஷேகம், உன்னை உயர்த்துகிற அபிஷேகம். ஆமென் சொல்லுங்களேன். உன்னை மேன்மைப்படுத்துகிற அபிஷேகம், உனக்கு அரண்களை நிர்மலமாக்குகிற அபிஷேகம், உன்னை இப்போ இருக்கிற நிலையில இருந்து அடுத்த உன்னதமான நிலைக்குள்ளே உன்னை உயர்த்துகிற அந்த அபிஷேகத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வைத்திருக்கிறார். ஆனால் இன்னும் அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை இன்னும் உன் வெளிப்படல, அந்த அபிஷேகத்தின் நோக்கம் இன்னும் உன் வாழ்க்கையில வெளிப்படல, அந்த அபிஷேகத்தை தேவன் கொடுத்ததனுடைய அந்த திட்டம் இன்னும் நிறைவேறல. காரணம் என்ன தெரியுமா? ஒரு சவுல்
உனக்கு பின்னாடி ஓடி வந்து கொண்டிருக்கிறான். ஒரு சவுல் உன் ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு சவுல் உன்னுடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற முடியாதபடிக்கு அவன் தடை செய்து கொண்டிருக்கிறான். யாரோ ஒரு சவுல் உன்னுடைய ராஜாங்க ராஜாங்கத்தை அந்த ராஜரிகத்தின் மேன்மையை அடைய முடியாதபடிக்கு யாரோ ஒரு சவுல் உன் பின்னாடி சுத்தி கொண்டே இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை உனக்கும் தாவீதுக்கு முன்பதாக சவுலை தேவன் தள்ளிவிட்டதை போல இந்த புதிய மாதம் உன் ஆசீர்வாதத்தை தடை செய்கிற சவுல்களை கர்த்தர் தள்ளிவிட போகிறார். ஆமே சொல்லிக் கொண்டிருங்களே. உன் உயர்வை தடை செய்கிற சவுல்களை உனக்கு முன்பு அவர் தள்ளிவிட போகிறார். உன் அபிஷேகத்தின் வல்லமை உன்னில் வெளிப்பட முடியாதபடிக்கு உன்னை தடை செய்து கொண்டிருக்கிற அந்த சவுல்களை கர்த்தர் உன்னை விட்டு அவர் விலக்கி போட போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லுமே. ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். என் ஜனங்களிடத்துல சொல், இந்த மாதம் அவர்கள் விசேஷித்தவர்களாய் வெளிப்பட போகிற மாதம். காரணம், இவ்வளவு நாட்கள் அவர்கள் கண்ட சவுல் ஒருவன் இருந்தான். வேதம் சொல்லுகிறான், பாருங்க, மோசே எகிப்தை விட்டு விட்டு வந்து விட்டான். கர்த்தருடைய ஒன்னா ஆர்ப்பரிப்போடு ஆனந்த சத்தத்தோடு கூட ஒரு பெரிய ஒரு திரள் ஜன கூட்டமாய் எனக்கு 25-30 லட்சம் ஜனங்களோடு கூட மோசே ஒருவனாய் எகிப்து விட்டு புறப்பட்டு போகிறான். ஆனால் எகிப்தியர்கள் எல்லாரும் எகிப்திலே அழுகையும் புலம்பொழும், ஆனால் இஸ்ரவேலுக்குள்ளே ஆர்ப்பரிப்பும் ஆனந்தமும். ஆனால் புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்துக்கு வந்தது தான் மிச்சம். பின்னாடி திருப்பி பார்வோனின் சேனையின் சத்தம் கேட்கிறது, பார்வோனின் ரதங்களின் சத்தம் கேட்கிறது, பார்வோனுடைய குதிரைகளின் இறைச்சலின் சத்தம் கேட்கிறது. அப்பொழுது மோசே எங்கலாய்க்கிறான், என்ன ஆண்டவரே, ஜனங்கள் கல் எடுக்கிறாங்க, எகிப்திலே எங்களுக்கு கல்லறை இல்லை என்றால் சொல்லியா இந்த வனாந்திரத்திலே எங்களை அழிக்கும்படி கொண்டு வந்தாய்? இதோ பார்வோனுடைய ரதங்களின் சத்தமும் குதிரைகளின் சத்தமும் எங்கள் காதுகளை கேட்கிறது. எங்களை மீண்டும் அவனை கொண்டு போய்விடுவார்கள், மீண்டும் எங்களை அடிமைப்படுத்தி விடுவார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், மோசையே இன்று நீ கண்ட இந்த எகிப்தியனை இனி ஒருபோது காண்பதில்லை. ராமே சொல்லுங்களேன், இன்று நீ கண்ட இந்த எகிப்தியனை, இன்று நீங்க கேட்கிற இந்த எகிப்திய சத்தம், இன்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பார்வோன் ரதங்களின் சத்தம், இப்போது நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த இறைச்சலின் சத்தம், அந்த பார்வோனையும் அவன் சேனைகளையும் இனி நீ காண்பது இல்லை, காண்பது இல்லை. மோசே, இது எப்படி பார்க்க முடியும்? முன்னாடி சுமந்து சமுத்திரம், இரண்டு பக்கமும் மலைகள், இதோ அந்த சத்தம் வர வர நெருங்கி கொண்டிருக்கிறது. But God said, no, this is the last day that you are hearing that voice of the Egyptian. And the Egyptian சத்தத்தையும் நீ கேட்பதும் அவர்களை பார்ப்பதும் இதுவே கடைசி. என்ன காரணம்? இந்த மோசே எகிப்திலிருந்து புறப்படுத்து முன்பதாகவே, அல்லது இந்த சிவந்த சமுத்திரத்திலே இந்த மோசையும் ஜனங்களும் வருகிற அதே நேரத்திலே கத்து அந்த எகிப்தியருடைய அழிவை அவர் தீர்மானித்து விட்டார். ராமே சொல்லுங்களே, இந்த மே மாதம் நீங்களும் நானும் இந்த மே மாதம் ஆரம்பிக்கிறது முன்பதாகவே நீங்கள் எப்படி என்ன நினைத்தீர்களோ அவ்வளவுதான். இந்த எகிப்தியன் விடமாட்டான், இந்த சவுல் விடமாட்டான். ஏனென்றால் ஒரு நேரம் வரும்போது தாவீது சொல்லுகிறார், என்றைக்காவது ஒரு நாள் இந்த சவுலின் கையினால் நான் மடிந்து போவேன். அவனுக்கு எனக்கு மரணத்துக்கும் ஒரு அடி மாத்திரம் தான் இருக்கிறது. என்னைக்காந்தால் ஒரு நாள் அவன் பிடித்திடுவான். இது தாவீதின் கூற்று. ஆனால் தேவனுடைய கூற்றோ வேற ஒன்றாய் இருந்தது. கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்ல, தாவீதே, உனக்கு முன்பதாய் உன்னை தடை செய்து கொண்டிருக்கிற, உன்னை துரத்திக் கொண்டிருக்கிற, உன் உயர்வுகளை எல்லாம் மட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த சவுலை இனி காண மாட்டாய். ஆமென். இனி காண மாட்டாய். இன்னைக்கு யாரோ சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில சில பார்வோனுடைய சேனைகளின் சத்தங்கள், இறைச்சலின் சத்தம் தெளித்துக் கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும் போது கேட்கும் போதெல்லாம் உன்னறியாத பயம், அந்த சத்தம் கேட்கும் போதெல்லாம் உன்னறியாத திகில், அந்த சத்தம் கேட்கும் போதெல்லாம் உன்னறியாமல் ஒரு விதமான ஒரு பதற்றம் உனக்குள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த மே மாதம் 1-ஆம் தேதி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுலவன் கேட்கட்டும், இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பது இல்லை, உனக்கு முன்பதாக அவர் சவுல்களை அவர் தள்ளி விடுவார். ஆமென். இனி சவுலை பார்த்து சொல்லுங்க, சவுலே உன் ஆட்டம் முடிஞ்சிருச்சு. ஆமென் சொல்லுங்களே, சவுல்களே உன் ஆட்டம்
முடிஞ்சிச்சு. ஆமென் சொல்லுங்களேன். இனி சவுலின் காலம் அல்ல, இது தாவீதின் காலம். இனி சவுலின் காலங்கள் அல்ல, இது அபிஷேகத்தின் காலங்கள். உண்மையில இருக்கிற அபிஷேகத்தை நீ கட்டவிழ்த்து விட்டுப்பா. இது வரையில ஏதோ அந்நிய பாஷை மாத்திரம் பேசிக் கொண்டு இருப்பா. ஆனால் இந்த மே மாத 1ஆம் தேதியிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், இனி ஒரு சத்தத்தை அல்ல, இனி அபிஷேகத்தின் வல்லமை உன்னை வெளிப்படுவதை நீ காண போகிறாய். உன்னுடைய அபிஷேகம் உன்னை உயர்த்துவதை பார்ப்பாய், உன்னுடைய அபிஷேகம் உன்னை மேன்மைப்படுத்துவதை பார்ப்பாய். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இவ்வளவு நாட்கள் உனக்கு பின்பாக ஓடிக்கொண்டு உன் ஆசீர்வாதத்தை, உன் மகிழ்ச்சியை, உன் நன்மையை தடை செய்திருந்த அந்த சவுல்களை கர்த்தர் உன்னை விட்டு தள்ளினார். ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? ரொம்ப ஆயத்தத்தோடு இருங்க. சிலருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த சவுல்கள் விழுந்து கொண்டிருக்கிறாங்க. சிலருடைய வாழ்க்கையில இந்த கூட்டத்தின் முடிவு, ஆராதனை முடிவுல ஜபிக்க போகிற அந்த ஜப நேரத்துல உன் வாழ்க்கையில பின்பற்றி கொண்டு உன்னை வளர விடாமல், உன்னை முன்னேற விடாமல், உன் அபிஷேகம் செயல்பட விடாமல், உனக்கென்று தேவன் ஆயத்தப்படுத்தின அந்த மகிமையை அடைய முடியாமல் தடை செய்து கொண்டிருக்கிற சவுல்களை இந்த நாளில தேவன் உன்னை விட்டு விலக்கி போடுவார். அவன் தள்ளப்பட்டு போவான். ஆமென். அவன் தள்ளப்பட்டு போவான். எஸ்திரி புஸ்தகம் 6:13. அப்பொழுது ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும், தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது, கவனிக்கணும், ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அவன் மனைவி சொல்றா, அவனை பார்த்து மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கிய நீர் இல்லையா? அவ அடுத்த நிறுத்திருக்கலாம், ஆனா அடுத்த வார்த்தை சொல்றாரு, நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பதாக தாழ்ந்து போவது நிச்சயம். ஒரு ஆமே சொல்ல வேண்டாமா? வாட் அ பியூட்டிஃபுல் வேர்ட். என்ன அழகாய் கத்த சொல்லுகிறார். முதலாவது சொல்லுகிறார், சவுல்களை உனக்கு முன்பா என்ன செய்வேன், தள்ளுவேன். ஆனா இங்க கத்த சொல்லுகிறாரு, சிரேஷ் ஆமான் கிட்ட சொல்றா, என்ன சொல்றா, இந்த என்ன ரொம்ப அழகா சொல்ல பாருங்க, மொர்தெகாய்க்கு முன்பாக எப்படி ஒரு சவுல் உங்க ஆசீர்வாதத்தை தடை பண்ணானோ அதே போல ஒரு ஆமான் உன் அழிக்க ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறான். கவனிக்க வேண்டும், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆமான்கள் இருக்கிறார்கள். சவுல் தாவீது அந்த சிங்காசனத்தை அடைய முடியாதபடிக்கு, அந்த ராஜாங்கத்தை அடைய முடியாதபடிக்கு, அந்த அபிஷேக அவனை அபிஷேகித்த அந்த அபிஷேகத்தில் நோக்கம் தாவீதின் வாழ்க்கையில் நிறைவேறாதபடிக்கு இந்த 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 சவுல் தடை செய்து கொண்டே வந்தான். ஆனா அவனை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக இங்கே மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஒரு ஆமான் எழும்புகிறான். இந்த ஆமானுடைய நோக்கம் என்ன? இந்த சவுளை போல அல்ல, இவன் நோக்கம் இன்னும் கூட போது இந்த மொர்தெகாயை அழிக்க வேண்டும். ஆமே. மொர்தெகாய் என்ன செய்யணும்? அழிக்கணும். இந்த மொர்தெகாயை இருந்த இடம் இல்லாமல் அவனை இருப்பொருள் ஆக்க வேண்டும். அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் காயமகாரமாய் பார்ப்பான். அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த 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 ஆமானுக்கு மூர்க்கவெறி கொண்டான். ஆகவே இந்த ஆமானை, இந்த மொர்தெகாயை கொலை செய்து போட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு தூக்கு மரத்தையும் அவனுக்கு செய்து அவன் நாளையும் குறித்து விட்டான். நல்ல கவனிக்க வேண்டும். ஆனால் உன்னை தெரிந்தெடுத்திருப்பார் என்றால் அவருக்கு முன்பதாக நீ ஒரு மொர்தெகாயா நீ இருப்பாயானா? கவனிக்க வேண்டும், ஒரு ஆமான் அல்ல, 1000 ஆமான்கள் உனக்கு விரோதமாக எழுமினாலும் அவர்கள் தாழ்ந்து போவது நிச்சயம். இந்த மே மாசம் 2 காரியம் நடக்க போகுது. ஒரு பக்கம் மொர்தெகாயினுடைய மேன்மையை வளர ஆரம்பிக்கிறது, மறுபக்கத்தில் ஆமானுடைய தாழ்வு அது ஆரம்பித்து விட்டது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த 2 காரியமும் சைமன்டேனியஸ்லயா கத்தர் செய்வா. உன் சத்துருக்களுடைய தாழ்வு இந்த 1 மே மாசம் 1ஆம் தேதி உன்னை அழிக்க நினைத்த, உன் குடும்பத்தை அழிக்க நினைத்த, உன் சமாதானத்தை கெடுக்க நினைத்த, உன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆக்கி கொண்டிருக்கிற சில ஆமான்களை பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் நான் பேசும்போது சில நினைவுகளை சில ஆமான்களை கத்தர் காட்டி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே கத்தருடைய ஊழியக்காரனாக கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதியாக நான் சொல்லுகிறேன், இந்த மாதம்
மாசம் ஆரம்பித்த இந்த நேரத்தில் ரெண்டு காரியத்தை கர்த்தர் உனக்காக தீர்மானித்திருக்கிறார். அது என்ன? உனக்கு முன்பாக தலை நிமிர்ந்து கொண்டு உன்னை கொக்கரித்து கொண்டு உன்னை பயமுறுத்தி கொண்டு ஆமான்களுடைய தாழ்ச்சியை இந்த மாதம் ஒன்னாம் தேதி கர்த்தர் ஆரம்பித்திருக்கிறார். மறுபக்கத்தில் மொத்த காய்களை கர்த்தர் ஒரு உயர்வை இந்த மாதம் வைத்திருக்கிறார். அவன் தாழ்ந்து போய் கொண்டே இருப்பான், நீ உயர்ந்து கொண்டே இருக்க போகிறான். அவன் தாழ்ச்சி அடைந்து கொண்டே இருப்பான், நீ மேன்மைப்பட்டு கொண்டே இருப்பான். அவன் முக்காடிட்டு கொண்டு போவான், நீயோ ரதத்தின் மேலே அவன் குதிரை அவன் ஓட்டு ரதத்தின் மேன்பே சகல ஜனங்கள் முன்பதாய் ராஜாவால் கனப்படுத்தப்படுகிற மனுஷனை பாருங்கள் என்று சொல்லி உலகத்தின் முன்பதாய் உன்னை கர்த்தர் உயர்த்துகிற மாதமாய் இருக்கும். ஆமான்கள் தாழ்த்தப்படுகிற மாதமாய் இருக்கும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமே சொல்லுங்களே. இந்த 7:6 கடைசி பகுதி ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்கும். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் சத்தமா சொல்லுங்களே, சத்தமா பேசுங்கள். ஆமான் ஆமான் என்ன செய்தானா? திகில் அடைந்தான். இவ்வளவு நாள் உன்னை திகில் அடை செய்து கொண்டிருந்தான், உன்னை பயமுறுத்தி கொண்டு பேர் என்ன ஆக போது பேர். இவ்வளவு நாள் ஆமான நீ ஆமானா பார்த்துருப்ப, ஆனா இன்னிலிருந்து ஆமான ஆமான இல்ல, அவன் ஒன்னு செய்ய முடியாத ஒரு ஆமையா பாப்ப. ஆமே அவன் கொக்கரிக்க முடியாது. அவன் கொக்கரிப்பு இவ்வளவு நாட்களை பயமுறுத்தி கொண்டிருந்தது, ஆமானுடைய கொக்கரிப்பு அடங்கும். ஆமன் சொல்லுங்கள் ஐயா, ஆமானுடைய கொக்கரிப்பு அடங்கும் அடங்கும் அடங்கும். ரொம்ப நாள் கத்தர் அவனை அவன் பயமுறுத்தலுக்கு நீ பயந்த நாட்கள் முடிந்து விட்டது. சொல்லுங்க, என் காலம் ஆரம்பிச்சிச்சு. சொல்லுங்களையா, என் காலம் ஆரம்பித்து விட்டது, என் நேரம் ஆரம்பித்து விட்டது, என் அபிஷேகம் செயல்பட ஆரம்பித்து விட்டது. நான் ஆமானின் தாட்சியை காண்பேன், மொர்தெக்காயினுடைய உயர்வும் காணப்படும். ஆமென். இந்த மாதம் இது நடக்கும். ஹல்லேலூயா. இந்த மாதம் இது நடக்கும். எப்படி நடக்கும்னு பாக்குறீங்களா? நடக்கும். இந்த மே மாதம் காரியம் மாறுதலாய் முடியும். ஆமான் நினைத்தது நடைபெறாது. ஆமான் என்ன 1000 பிளான் பண்ணாலும் அந்த திட்டங்கள் நிறைவேறாது. இயேசுவின் நாமத்திலே ஆமான்கள் திட்டங்கள் எல்லாம் இந்த மே மாசம் 1 இயேசுவின் நாமத்தவர் கேன்சல் ஆக்கி போடுகிறார். உன்னை அழிக்க அவன் வைத்த திட்டத்தை அவர் கேன்சல் ஆக்குகிறார். உன் குடும்பத்தை சின்ன பின்னா ஆக்குறதுக்கு அவன் போட்ட அவன் திட்டங்களை இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் கேன்சல் ஆக்குகிறார். இனி ஆமானுடைய காலம் அல்ல, இது மொர்தெக்காயின் காலங்கள். மொர்தெக்காய்கள் திகில் அடைவது அல்ல. 1000 தூக்கு மரத்தை மொர்தெக்காயே உனக்கு விரோதமா ஒரு தூக்கு மரம் இல்லையா? 1000 தூக்கு மரம் செந்ததை கண்டாலும் மொர்தெக்காயினுடைய இருதயம் நீதிமான் இருதயம் சிங்கத்தை போல தைரியமா இருக்கும் என்று நீதிமணிகள் சொல்லுகிறானே. அதே போல நாம் எல்லாம் சிங்கங்கள். ஆமான்களுடைய கர்ச்சனைகளுக்கோ ஆமான்களுடைய அந்த கொக்கரிப்புகளுக்கோ பயப்படுகிறவர்கள் இந்த மாதம் கத்த சொல்லுகிறா, உன்னை திகில் இவ்வளவு நாட்கள் உன்னை பயமுறுத்துன, உன்னை திகில் செய்த ஆமான்கள் திகில் அடைகிற ஒரு மாதம். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஆமான்கள் திகில் அடைவார். எனக்கு பிடிச்சிருந்த வசனத்தை ஒரு டைம்ல அடுத்த வசனத்தை போவோமாக. உனக்கு முன்பதா அவர் என்ன செய்ய போகிறாரா? வெளிப்படுத்தல் விசேஷம் 3:8 உனக்கு முன்பாக என் சமூகம் போகும். உனக்கு முன்பாக நான் சவில்களை தள்ளிவிடுவேன். உனக்கு முன்பாக ஆமான்களை நான் தாழ்த்துவேன். இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, உனக்கு முன்பாக இனி அடைக்கப்பட்ட வாசல்கள் இல்லை, எல்லா வாசலும் திறக்கப்படும். சத்தமா சொல்லுங்களே, எல்லா வாசலும் திறக்கப்படும். இவ்வளவு நாட்கள் உன் ஆசீர்வாதத்தின் வாசல்கள் தடைப்பட்டிருக்கலாம். இவ்வளவு நாட்கள் உன் மேன்மைக்குரிய வாசல்கள் பல வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த மாதம் கத்த சொல்றாரு, வாசல்கள் திறக்கப்படும். அப்போஸ்தலர் புத்தகத்தினுடைய 16:12 பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அவர்கள் திறந்த போது அவனை கண்டு என்ன அடைந்தார்களா? பிரமித்தார்கள். ஒரு ஆமென் சொல்ல வேண்டாமா? இந்த மாதம் தேவன் ரொம்ப விசேஷமான மாதமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென்.
கர்த்தர் சொல்லுகிறாரு, அவ்வளவு நேரம் அடைக்கப்பட்டு வாசலுக்குள்ளே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறு கூட்டம் எதற்காக? கட்டப்பட்ட ஒரு மனிதனுக்காக, கட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு மனிதன், ராஜாவினுடைய அந்த தினன நாளிலே தூக்கிலே சிரசேதம் பண்ணப்பட வேண்டிய மனிதன், நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்பிக்கை இழந்த நிலையிலே அடைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்காக அடைக்கப்பட்ட வாசலுக்குள்ளே இருந்து ஜெபிக்கிற ஒரு கூட்டம். நல்ல கவனிக்க வேண்டும், இங்கு ஜெபித்து கொண்டிருக்கிற கூட்டமும் அடைக்கப்பட்ட வாசலுக்குள் இருக்கிறார்கள். இவர்கள் யாருக்கா ஜெபிக்கிறார்களோ அவர்களும் அடைக்கப்பட்ட வாசலுக்குள் இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் இவர்கள் அடைக்கப்பட்ட வாசலுக்குள் ஜெபிக்கிறார்கள். அவன் அடைக்கப்பட்ட வாசலுக்குள்ளே கட்டுண்டவனாய் கிடக்கிறார். இப்ப ரெண்டு பகுதியிலும் வாசல்கள் திறக்கப்படுவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. ஆனாலும் இப்பொழுது நடக்கிறது என்ன? இங்க ஒரு கூட்டம் ஜெபிக்கிறார்கள். தமிழ்ல ஒரு பழமொழி தெரியுமா, ஒரு கல்லுல சொல்லுங்களேன், ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. அது இந்த மாசம் நடக்கும். ஆமே, ஒரே ஜபம் ஆனா ரெண்டு இடத்துல வாசல திறக்கும். ஆமே சொல்லுங்களே, ஒரே ஆராதனை தான் ஆனா அது இரண்டு நிலையிலும் வாசல திறக்கும். ஆவிக்கிற நிலையிலும் உனக்கு ஒரு வாசல் திறக்கப்பட போகிறது. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலும் ஒரு பெரிய விடுதலை காண போகிறாய். ஆமே. இங்க ஒரு கூட்டம் என்ன செய்கிறார்கள்? அடைக்கப்பட்ட வாசலிலே இருக்கிறவனை கர்த்தர் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறார்கள். இங்கே ஜெபம் அங்கே வாசலை திறக்கிறது. அங்கே வாசல் திறக்கப்பட்ட பிறகு இப்ப இங்கே வாசலை தட்டுறாங்க, தட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் திறந்த போது ரெண்டு காரியம் நடந்துச்சு. ஒன்று கண்டார்கள். ஓராம சொல்லுங்களேன், சொல்லுங்க, இந்த மாசம் நான் பார்க்க போறேன். சத்தமா, இது காண்கிற மாதம் சொல்லுங்க, இது காண்கிற மாதம். ஆமென்.